செந்தமிழில் வழிபாடு. பக்தர்கள் அனைவரும் கருவறைக்குள் சென்று நீரூற்றி அபிஷேகம் செய்து தொட்டு மூலவரை வணங்க முடியும். பயிற்சி பெற்ற அனைவரும் அர்ச்சகராகலாம். இவ்வாறான சிறப்புக்குள் கொண்ட திருக்கோயில் ஈழவள நாட்டில் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ளது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? வணக்கம் நண்பர்களே, இது கரிச்சான் குருவி வலைத்தளம். வாருங்கள் உறவுகளே, இன்றைய ஆலய தரிசனம் பகுதியில் நாங்கள் தரிசிக்க உள்ளது இனுவில் ஞானலிங்கேஸ்வரர் திருக்கோயில். யாழ்ப்பாண மாவட்டத்தில் இனுவில் கிராமத்தில் ஞானாம்பிகை உடன் ஞானலிங்கேஸ்வரராக எம்பெருமான் எழுந்தருளியுள்ளார். 2016 எம்பெருமானுக்கு தமிழ் மந்திரங்கள் முழங்க குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றது. இவ்வாலயத்திற்கு பல சிறப்புகள் இருந்தாலும் அதில் முதன்மையானது செந்தமிழில் மந்திர உச்சாரணம் செய்தல் ஆகும். இலங்கையில் செந்தமிழில் மாத்திரம் மந்திரம் சொல்லி பூஜை செய்யப்படுவது இந்த கோயிலிலே ஆகும். இவ்வாலயத்தில் நடைபெறும் விசேட பூசைகள், நித்திய பூசைகள், அபிஷேகம், அர்ச்சனை எதுவாகினும் தமிழில் மாத்திரமே மந்திரங்கள் உச்சரிக்கப்படும். இவ்வாலயத்தின் அடுத்த சிறப்பு என்னவென்றால், இங்கு பயிற்சி பெற்ற யாருமே அர்ச்சகராக முடியும். அதாவது அர்ச்சகர்கள் ஆவதற்கு பிறப்போ சாதியோ தடை இல்லை. தமிழ்நாட்டில் விசேட பயிற்சி பெற்று வந்த அர்ச்சகர்களே இங்கு திருப்பணி செய்கின்றார்கள். 3வது சிறப்பாக, பக்த அடியார்கள் யாருமே எம்பெருமானின் கருவறைக்குள் சென்று நீரூற்றி அபிஷேகம் செய்து மூலவரை தொட்டு வணங்க முடியும். 4வது சிறப்பாக, கருவறையில் கருங்கல்லில் செதுக்கப்பட்ட அழகான பெரிய லிங்கம் காணப்படுகின்றது. இந்த லிங்கத்தினை ராமணன் சுமந்து நிற்பது போன்று அழகான வகையில் செதுக்கப்பட்டுள்ளது. 5வதாக, ஞானலிங்கேஸ்வரருக்கு ஒரு சந்நிதியும் ஞானாம்பிகைக்கு இன்னொரு சந்நிதியுமாக 2 சந்நிதிகள் காணப்படுகின்றன. அதேபோன்று இருவருக்குமே வருடத்தில் 2 பெருந்திருவிழா செய்யப்படுகின்றது. 6வதாக, இவ்வாலயத்தில் பெரும் சிவனிரவு வெகு விமர்சையாக விசேடமாக கொண்டாடப்படுகின்றது. சிவனிரவு என்றால் மகா சிவராத்திரி ஆகும். அதேபோன்று கழுவாய் நோன்பும் இங்கே பிரசித்தி. கழுவாய் நோன்பு என்பது பிரதோஷ விரதத்தினை குறிக்கும். 7வதாக, ஆலய முகப்பில் ராஜகோபுரத்துக்கு அருகில் நவக்கிரகங்களுக்கு ஒரு புறம் சந்நிதி காணப்படுகின்றது. அதேபோன்று இன்னொரு பக்கம் சனி பகவானுக்கும் சந்நிதி காணப்படுகின்றது. சனி பகவான் திருநள்ளாறு ஆலயத்தில் அமைந்துள்ளது போன்று கிழக்கு நோக்கி எழுந்தருளி இருக்கின்றார். இது இவ்வாலயத்துக்கு இன்னும் ஒரு சிறப்பு ஆகும். இவ்வாறு பல சிறப்புகளை கொண்டு அமைந்துள்ளது இனுவில் ஞானலிங்கேஸ்வரர் ஆலயம். பாருங்கள் உறவுகளே, எம்பெருமானுக்கு நீரூட்டி அபிஷேகம் செய்வதற்கு காத்திருக்கும் பக்த அடியார்கள் கூட்டத்தை பாருங்கள். இதேபோன்று நாமும் சென்று எம்பெருமானுக்கு நீரூற்றி அபிஷேகம் செய்து அவரின் அருட்கடாட்சத்தினை பெற்றுக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.
நண்பர்களே, இதேபோன்று ஆலயம் தொடர்பான பதிவுகளை நீங்கள் பார்க்க விரும்பினால் கரிச்சான் குருவி என்ற யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் பண்ணி எமக்கு ஆதரவு தாருங்கள்.